வணக்கம். உங்கள் கருத்து காமராஜ். இந்த கோரிக்கை நேரடியா இது முதலமைச்சருக்கும் அன்பின் மொழி நம்ம கல்வித்துறை அமைச்சருக்கும் தான்? தயவு செய்து இதை உடனடியா நீங்க பரிசீலனை பண்றதா என்னோட வேண்டுகோள் சார். ஏன்னா இன்னைக்கு 9வது படிக்கக்கூடிய ஒரு மாணவனாகட்டும் மாணவி ஆகட்டும் அந்த பள்ளி பாடக புத்தகங்களை கொண்டு போற நிலைமை இருக்கு பாருங்க. இன்னைக்கு காலையில பார்த்துட்டு தான் எனக்கு அந்த வெயிட் அப்படி தூக்கி பார்த்துட்டு வந்தா இன்னைக்கு பதிவே போடுறேன். அவ்வளோ கஷ்டம் சரிங்களா. ஒரு மாணவ மாணவி ஒரு மாணவன் எடுத்துக்கீங்களேன். இப்போ இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா, 10 புக்கு, இதில் 7 நோட்டு, இதை தவிர்த்து ரஃப் நோட்டு, அந்த நோட்டு, இந்த நோட்டுன்னு ஒரு 5 நோட்டு, ஆக 20-22 புத்தக நோட்டுகளை எடுத்துக்கிட்டு சாதாரணமாக இல்லை சார், 3வது மாடி 4வது மாடி பிள்ளைகள் ஏறுறாங்க. ஏன் 5வது மாடி கூட இருக்கு இல்லையா? எப்படி ஏற முடியும்? மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் மட்டும் இதுக்கு பதில் சொல்லுங்க, முடியுமா? ஒரு சிங்கிள் பர்சன்ட் என்னாலே ஒரு சின்ன பையனே வச்சுப்போமே ஏற முடியுமா? சிங்கிளா ஏற முடியாது. ஆக இவ்வளவு வெயிட்டை வச்சுக்கிட்டு எப்படி ஏறுவோம்? நான் என்ன கேட்கிறேன்னா, அரசாங்கத்துக்கு இருக்கிறது வந்து அவங்க பள்ளியில வந்து சேரணும், அரசாங்க பள்ளியிலன்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ரைட்டு, நல்ல விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் அரசாங்க பள்ளியில சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கான ஃபெசிலிட்டி என்ன பண்ணி கொடுத்துருக்கீங்கன்றதா இப்ப கேள்வி சார். நிறைய அரசாங்க பள்ளியில ஃபேன் சரியா ஓடுறது இல்லை, காத்தே வர்றது இல்லை. நிரூபிக்க முடியும் என்னால, நான் நேரடியாக போய் பார்த்து வந்திருக்கேன். அதை தாண்டி அரசாங்க பள்ளியில ஏன் கபடு வச்சு கொடுக்கூடாது? ஒரு கபடு அரேஞ்ச் பண்ணி அதுக்கு 3 சாவியை போட்டு அந்தந்த பிள்ளைகளை எதை அதிகமா கொண்டு வராங்க அதை வெளில வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு ஒரு சாவி, டீச்சர்ஸ்கிட்ட 2 சாவி பண்ணலாம் இல்லையா? குழந்தைகளை காப்பாத்ததான் அரசாங்கம் இருக்கு. ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு வெயிட்டையும் அந்த முதுகுல சுமந்தால் இன்னும் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்களால நிமிந்து நடக்க முடியாது, பேக் பெயின் வந்துடும் சார். அதாவது அரசாங்க பள்ளியில வந்து படிக்கிறதே எதுக்கு சார்? மாணவிகள் மாணவர்கள் வந்து பிரைவேட்ல வந்து பணம் கட்டி படிக்க வைக்க முடியாத அந்த சூழ்நிலை தான். ஓ, பிரைவேட்ல படிக்கிறவனுக்கு பஸ் வருது, அவங்க அப்பா கார்லயோ டாக்ஸிலயோ விட்டுட்டு வந்துடுறாரு, பைக்ல போய் விட்டுட்டு வந்துடுறாரு. ஆனா இந்த மாதிரி ஏழை மாணவ மாணவிகள் வந்து நடந்துதான் போறாங்க. இல்ல, கவர்மெண்ட் பஸ்ல ஏறணும், கவர்மெண்ட்ல ஏறி பஸ்ல ஏறி வெயிட் தூக்கிட்டு போக முடியுமா? சிந்திச்சு பாருங்க. இல்ல, பேக்ல இதை போட்டுக்கிட்டு இது இல்லாம சாப்பாடு பேக்க ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு அதனால நடந்து போக முடியுமா? முடியாது. சிந்திச்சு பாருங்க. அரசாங்கம் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து மாணவ மாணவிகளை காப்பாற்றுன்றது என்னோட வேண்டுகோளையா. ரொம்ப நன்றி.